The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. அண்மை செய்தி. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாளன்று பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள், இதர உபகரணங்களை வழங்கிட வேண்டும் என்றும் தேவையான நடவடிக்கை இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட விநியோக மையங்களில் வைக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை பள்ளி திறக்கும் நாளுக்கு முன்னதாகவே பள்ளிகளுக்கு கொண்டு சென்று பள்ளி திறக்கும் நாளன்று மாணவர்களுக்கு வழங்கிட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளி திறக்கும் நாளன்றே பாடநூல்கள், நோட்டு புத்தகங்களை வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையின் இணை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட விநியோக மையங்களில் வைக்கப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை பள்ளி திறக்கும் நாளுக்கு முன்னதாகவே பள்ளிகளுக்கு கொண்டு சென்று தயாராக வைத்து பள்ளி திறக்கும் நாளன்று மாணவர்களுக்கு உரிய முறையில் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறையின் இணை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், விரிவான தகவல்கள். வேதவல்லி, தற்போதைய நிலையில இந்த கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கிறது பள்ளி மாணவர்களுக்கு. பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள், பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மற்றும் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்புக்கான தேர்வுகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் கடந்த மாத இறுதி முதல் மாணவர்களுக்கு இந்த கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கும் சூழலில் ஜூன் மாதத்தில் முதல் வாரத்தில் அவர்களுக்கு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. பள்ளிகள் திறக்கும் நாளில் அவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள், இதர பொருட்களை வழங்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதாவது, ஏற்கனவே அச்சிடப்பட்டு தயாராக உள்ள நோட்டு புத்தகங்கள் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்படுகின்ற இடங்களில் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பள்ளிகள் திறக்கும் நாளில் மாணவர்களுக்கான புத்தகங்கள், நோட்டுகள் மற்றும் பை போன்ற இதர பொருட்கள், தேவையான பொருட்களை வழங்குவதற்கு அந்தந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தற்போது பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஒரு உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பள்ளி திறக்கும் நாளன்று அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் இதர பொருட்களை வழங்குவதற்கு தற்போது சேமித்து, அதாவது மாவட்ட அளவில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகங்கள், நோட்டு மற்றும் இதர பொருட்களை சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு பள்ளி திறக்கும் நாளுக்கு முன்பாகவே அனுப்பி வைக்க வேண்டும் என இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒன்றாம் தேதி பள்ளி திறக்கப்படுகின்றால் அதற்கு முன்னதாகவே அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு தேவையான புத்தகங்கள் எந்த அளவில் எவ்வளவு மாணவர்களுக்கு தேவைப்படும் என்பதை சரியான வகையில் அதற்கான விவரங்களை கொடுத்து தேவையான புத்தகங்களை வந்து பெற்று கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் இருப்பு வைக்க வேண்டும். அதே போன்று இதர பொருட்களையும் தேவையான அளவில் மாணவர்களுக்கு எத்தனை மாணவர்கள் தேவை என்பதை முன்கூட்டியே அங்கு அலுவலகங்களுக்கு தெரிவித்து அதனையும் அந்த சேமிப்பு வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கொண்டு சென்று அவர்களுக்கு பள்ளியில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் முதல் நாள் பள்ளிக்கு வரும்போது இந்த நோட்டு புத்தகங்கள் மற்றும் இதர பொருட்களை கொடுத்து அவர்கள் வந்து பள்ளி கல்வியை அவர்கள் தொடர்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உரிய வகையில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவல்லி, நன்றி. சுரேஷ்குமார், அடுத்ததாக மற்றும் ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, அதனை பார்ப்போம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, போட்டிசலி. போட்டிசலி and Raphael, shirts and trousers.